இருந்தாலும் ரமண மகரிஷியோட ஒரு உரையாடலிருந்து ஒன்று ஞாபகத்து வருது. அவர் பகவான் அழகாக கூறியிருக்கிறார், தேடப்படும் பொருளே தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கும்போது தேடப்படும் பொருள் தேடுபவனுக்கு எப்படி கிடைக்கும்? அழகாக சொல்லியிருக்கிறார், தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கும்போது தேடப்படும் பொருள் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அதாவது ஆத்மாவாகவே நீயாகவே இருக்கும்போது அந்த ஆத்மா அந்த தன்னுணர்வு என்பதை தனி ஒரு பொருளாக நினைத்து தேடினால் அது எப்படி கிடைக்கும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் ஐயா. இது எனக்கு புரிகிறது. தேடப்படும் பொருளாக அந்த ஆத்மாவாகிய நாம தான் ஆத்மாவா இருப்பாகவே இருக்கிறோம். திரும்ப அந்த ஆத்மா இருப்பு நோக்கி நம்ம தேடி போறோம். அது எப்படி அது கரெக்டாக கிடைக்கும்ன்றது எனக்கு புரிகிறது ஐயா. ஆனால் எனக்கு அது இந்த நடைமுறை வாழ்க்கையில எனக்கு அது வித்தியாசம் புரியல. அகந்தை என்றதுக்கும் அந்த ஆத்மா இருப்புன்றதுக்கும் வித்தியாசம் புரியலங்க ஐயா. இத எனக்கு இந்த சுய விசாரணை, இந்த ஆத்ம உணர்வுக்கு நோக்கிய ஒரு விசாரணை எப்படி தொடங்குவது, அது எப்படி செய்யும் விதம், செய்யும் விதைன்னு சொல்றது கூட எனக்கு தப்பதான் தோணுதுங்க. ஏன்னாக்கா நாமாகவே அந்த ஆத்மா இருப்பாக இருக்கும்போது அதை எப்படி செய்ய முடியும்? பின்னர் எப்படி நம்ம அந்த இருப்பை நம்ம அடையிறது? அதை எப்படி அதை அந்த இருப்பாகவே நம்ம இருக்கிறது, அந்த ஆத்மாவாக நம்ம எப்படி இருக்கிறதுன்றது எனக்கு அந்த நடைமுறைகள் எனக்கு சுத்தமாக விளங்கலை. எனக்கு இருந்தாலும் அகம்பை பற்றி புரிஞ்சிக்கிறதை விட இந்த சுய விசாரணை, அந்த ஆத்ம இருப்பை நம்ம ஆத்ம இருப்பில் இருப்பது தான் மேலானது என்று எனக்கு தோன்றுகிறது. நாரதருக்கு வந்து அவரும் அவருடைய பூர்வ வாசனைகளால் பீடிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த வாசனைகளுக்கு இடையே ஒரு சுபவாசனையாக எனக்கு என்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தான் என்கின்ற அந்த உள்ளுணர்வு மயம்தான் இங்கு சர்வமும் அப்படின்றது ஏதோ எப்படியோங்க எப்படியோ தட்டு பண்ணுங்க. மொத்தத்தில் வந்து அந்த ஆசை வந்து அந்த அவரை வந்து ஆட்கொள்ளணுங்க. அந்த மாதிரி ஆசை வந்து நாரதரை ஆட்கொண்டு அது என்னன்னு தெரியாது, யாருக்குமே என்னன்னு தெரியாது. இப்போ இந்த 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 அன்பர் கேட்குறாரு ஸ்ரீனிவாசன், அவருக்கு என்னன்னு தெரியாது. இப்போ என்னை வந்து அடைஞ்சவங்க அந்த நிலையில் வந்து தோஞ்சு அதுவாகவே கழிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் அதுக்கு ஆசை வைக்கிறதே பெரிய அனுகிரகம். எதுக்கு? அந்த உள்ளுணர்வுக்கு போரும் பா, என் புத்தி ஆட்டம் போரும்பா, என் மனம் விகாரங்கள் போரும்பா, என்னுடைய என்னவோ நான் இப்படி வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சிகளே சத்தியமாக இதுவே 24/7 நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு இது போரும்பா அப்படின்னு தவிச்சு அப்படின்ற ஒரு தவிப்பு அந்த சைடு வந்து அது ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது. அதை போல் நாரதருக்கு அது கேட்டார். அதுக்கு முன் அது வரைக்கும் சேட்டர் நடந்துட்டே இருந்தது உள்ளுக்குள்ள அவங்கிட்ட. ஏன்னா ஒரே ஒரு க்ஷணம் அந்த குருக்களை சனத்குமாரர்களை போய் பார்த்தப்போ, சரி உங்களுக்கு ஆன்மஞானம் வேணும்னு கேட்குறீங்க, சரி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. சாதாரணமாக அகந்தியாக இருப்பவர்களுக்கு வந்து எப்போ வந்து விளம்பரப்படுத்திக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும் அகந்தை. அதனால தான் இங்கு வந்து தெரிஞ்சதாக இருக்கிறதையும் மறைக்க முடியாது. தெரிஞ்சதை வந்து தெரியாத மாதிரி அப்படியே மறைக்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர கொஞ்ச நேரத்தில் கூட்டு வெளிப்பட்டுரும். அதே மாதிரி தெரியாதவன் தெரிஞ்ச மாதிரி காட்டிருந்தாலும் அதுவும் இங்கே வெளிப்பட்டுரும். ஏன்னா ரெண்டுத்தையும் வெளிப்படுத்துவது அகந்தை. இது இந்த ஏரியாவில் இங்கே இல்லவே இல்லை. இது விழிப்பு நிலை ஆட்டம், பொய்யாட்டம்.
இது எத்தனை கோடி வருஷம் வந்து நம்ம பிறவிகளாக எடுத்துன்னு வந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஜென்மத்திலேயே அந்த காலத்தில் அசுரர்கள் இருந்த மாதிரி நான் செத்தேன்னா இப்படி தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் சாகக்கூடாது இருட்டில் சாகக்கூடாதுன்னு எப்படி இரண்டிய கசிப்பு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு அத்தனைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கூட இருந்துகிட்டே இருக்கா இல்லையா, சுட்டறிவுக்கு பக்கத்திலேயே எக்ஸம்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா, அப்படி தானே அவன் கொல்லப்பட்டான். அறக்கன்றவன் என்ன, நான்ன்றது சாஸ்வதம், அதாவது அகந்தைய சாஸ்வதமா என்போர்ஸ் பண்ணி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறதா அறக்கத்தனம். உண்மையில அது முடியாது, உண்மையில இல்லாத பொருள் வேற, தூக்கத்திலயே இல்லாம போறது. அந்த அறக்கர்கள் கூட தூங்கி தூங்கி தான் எழுந்துக்கணும். அந்த தூங்கி தூங்கி எழுந்துக்கிற வாழ்க்கையில அந்த விழிப்பு நிலை எனக்கு எக்ஸ்டெண்டடா போய்கிட்டே இருக்கணும், எனக்கு அழிவே இருக்கக்கூடாது. எனக்குன்றது என்ன, அகந்தை, அகந்தை நான், அகந்தை நான் வந்து தன்னை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு மெமரி கார்டை வச்சுக்கிட்டு, இது பலமான மெமரி கார்டு, இந்த மெமரி கார்டை விட்டு மெமரி கார்டு என்னை விட்டு விலகக்கூடாது, இந்த ஞாபகங்கள் என்னை விட்டு விலகக்கூடாது, அப்படித்தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சதையும் நம்மளால் கண்டெயின் பண்ண முடியாது, தெரியாதனத்தையும் வந்து நம்மளே வந்து உடைச்சிருவோம், தெரிஞ்சிடும். அவனுக்கு தெரியலேன்றது வந்து ஞானமாக இருக்கிறவங்களுக்கு தெரியலேன்றது தெரிஞ்சிடும். அதனால தான் நிர்தாட்சண்யமாக சொல்லுவார் யாரு, பகவான் இல்லைங்க இது கிடையாது அப்படின்னுடுவார். ஒரே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் வருது அனுபவ நிலைகளை ஒவ்வொருத்தர் வர்ணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து அது இல்லைன்றத குறிப்பிட்டு காமிச்சிருவார், குறிப்பிட்டு காமிச்சிருவார். ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்தப்போ அதுக்கு முன்னாடி அந்த லட்சணங்களை வந்து இப்போ பகவான் சொல்லிட்டு வராரு. அதுதான் நானும் சொன்னேன், ஒரு நாரதர் வந்து அதுக்கப்புறம் ஏகாந்த வாசத்துக்கு போறார் ஒரு வருஷம், இந்த இறைச்சல் உள்ளுக்குள்ள எழும்புகிற எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், திருப்பி திருப்பி அதுதானே பேசிக்கிட்டு இருக்க போறோம், திருப்பி திருப்பி அதே பெருமை தானே, அதே விதமான செயல்பாடுகள் தானே, அதே செய்தவனே அவன், அவன் புதுசும் இல்லை பழசும் இல்லை, அவன் போய் இல்லவே இல்லை. பேசி என்னங்க பிரயோஜனம், இல்லாதவனை பத்தி நீங்க எத்தனை ஜென்மம் பேசினா என்ன, எத்தனை நூறு ஆண்டுகள் பேசினா, ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பேசினா கூட என்ன, இல்லையப்பா. இதுதான் வந்து இங்க வந்து பகவான் வந்து முதல் லைன்லயே அறிவருகிரி என்ன, அதாவது வந்து அந்த அருணாச்சலம் அப்படின்ற வார்த்தை தான் மிகப்பெரிது. அந்த மிகப்பெரியதுக்கு முன்னாடி என்னுடைய மனம் புத்தி அகந்த எல்லாம் அங்க வந்து பொடிப்பொடியா தூள் தூள் ஆயிடுச்சு. மிகப்பெரிய வஸ்து, பெரியது என்ன பெரியதுன்னு தெரியல, ஏதோ பெருசு. அதை அழகா விளக்குவார் ஒவ்வொரு சீழ்லையும், நான் உருவமா நினைச்சேன், உருவமா நினைச்ச உன்னை நாடினே, அப்புறம் பார்த்தப்ப நடந்த என்னென்னலாம் ரசவாதங்கள் நடந்தது எங்கிட்ட, அற்புதங்க, அதை தான் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ அறிவரு கிரி என்ன, அறிவை சுத்தமா, அது அருணாச்சலம்ன்ற வார்த்தை ஆக்சுவலா கிரி, அது மலை, வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. இதே பாட்டில் வரும், அருகூறும் அமயம், அருகூறும் சமயம் அச்சலமா கண்டேன், அச்சலம்னா வந்து மலை, பெரிய மலையாக கல்லாக பாறையாக நட்ட நடுவில் பெருசா உட்கார்ந்து அச்சலமாக கண்டேன் மலைன்னு, அச்சலம்னாலே மலைன்னு இன்னொரு அர்த்தம், மலையாக கண்டேன் அந்த பெரிய தன்மை வெறும் இந்த மலையா, அங்க என்னென்ன நடந்ததுன்றதுதான், உள்ள நடந்ததுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வழக்கமான விளக்கங்கள் வேற, உள்நிலைகளை தான் பகவான் வந்து தன்னுடைய அனுபவங்கள்லையும் உள்ள ஆன்ம உணர்வை நோக்கி போகும் பொழுது இந்த பொய்யறிவு விழருது, அங்க பிரசாந்தம் கூடி நிக்கிறது, உன்னத்திலே இருக்கிறது. ஒரு சிறு குழந்தைக்கு சர்க்கஸ் கழிச்சுன்னு போலாம்னு சொல்லிட்டா, சாயந்தரம் காத்தால வார கடைசியில் சண்டே தான் போக போறோம், இன்னைக்கு மண்டே அன்னைக்கே சொல்லிட்டாங்க, பை மிஸ்டேக் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், ஆறு வயசு பையன் வச்சுங்க, எப்ப போறோம், இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் அஞ்சு நாளா இருக்கு, அப்படியா, வேற என்னெல்லாம் இருக்கு, திருப்பி திருப்பி கேட்கும்ல, ஆர்வ மிகுதியால கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி உடல் பொருள் ஆவிய வந்து அந்த அருணாச்சலம்ன்ற வார்த்தை என்ன வந்து என்னன்னு சொல்லப்படுற
இந்த உடலாக இருந்த அந்த வேங்கடராமன்ற அந்த உடல், அந்த உணர்வு மையம் எல்லாம் அறவே அற்று அந்த பெரிது 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 அப்படின்றதே வந்து என்னுடைய அறிவில், சுட்டறிவில் கூட அதுதான். அது சுட்டறிவோ என்ன அறிவோ, ஆனால் அது பெரிது 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 பெரிது. இதுதான் பார்ப்போம். அறிவரு கிரியென அமர்தரும் அம்மா, அமர்ந்திருக்கும் அம்மா அதிசயம். அம்மான்ற வார்த்தை எதுக்கு சொன்னால் ஆச்சரியம், பிரமிப்பு, பிரமிச்சு நிற்க முடியா. அதிசயம் இதன் செயல் அறிவு அரிதார்க்கு. இதை வந்து புத்திபூர்வமாக எடை போட முடியாது. அதனால்தான் ஆன்ம ஞான ஆசை எப்படி வந்தது, எப்படி சூழ்ந்து கொண்டது அப்படின்றதெல்லாம் கூட வந்து நம்ம உள்ளுணர்வை தொடும் போது ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா பழைய அறியாமை கொண்டு வாழ்ந்தவர்கள், உரத்து உரத்து பேசியவர்கள் எப்படி வந்து ஒரு 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 கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணு, கல்யாணமான பிறகு அந்த பொண்ணு கணவனுடன் கூடி சுகம் அனுபவித்து தன்னுடைய பிறவிக்கே, அந்த பெண்மைன்ற பிறவிக்கே உண்டான கருவுறுதல்லாம் நடக்கும் பொழுது அவள் எப்பேற்பட்ட மாறுதல் அடைகிறாள். அதை போல இந்த மாதிரி வந்து தனி அகந்தையாக பிறவி வாசனைகளை மெமரி கார்டு போல தாங்கி கொண்டு வந்து பேசிக்கொண்டே உழன்று கொண்டிருந்த இது எப்படி வந்து ஸ்தம்பித்து அறவே அற்றுப்போய், அதனாலதான் நம்ம அறியாமையும் தேட முடியாது. அங்கே பின்னாடி நிழல் கூட இருக்காது. கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா முக்தி அடைஞ்சதாகவும் ஒன்றும் தெரியாது. பழைய அறியாமை காட்பட்டு வாழ்ந்தவன் யாருடா, அப்படின்லாம் இருந்தோமே, அப்படி தவிச்சேனே, இதுதான் உள்ளுணர்வா அப்படின்னு வந்து அதை தரிசிக்கும் பொழுது வந்து அவனும் இருக்க மாட்டான். புதுசான உள்ளுணர்வும் வந்து எப்படி ஆட்கொண்டதுன்னு தெரியாம கம்ப்ளீட்டாக வந்து மெட்டஃபார்மசிஸ்ன்னு வாங்கலை, கூட்டுப்புழு எப்படி வந்து வண்ணத்து பூச்சியாக மாறி பறந்ததுன்னு தெரியாம பாம்பு தன் சட்டையை கட்டி போட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. அதை போல இங்கே வந்து ஒன்றுத்துக்கும் வந்து எதுவுமே தெரியாது, நம்மக்கிட்டேயே நடந்திருக்கு. இந்த நாம்ன்றது வந்து பொய் நாம் அத்தனையும் வந்து உள்ளே போயிருக்கும், உள்ள அப்படியே கழிந்துருக்கும். இதனுடைய இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பெரிது பெரிதுன்னு வந்து சுட்டறிவுனால நான் கணிச்சே பார்க்க முடியல அப்படின்றாரு. சுட்டறிவே இல்லை, எல்லாமே பண்ணிடுச்சு, கணிக்கவும் முடியல. அப்படி வந்து ஒரு மலை போல உட்கார்ந்துருந்தது தவிர பெரிது வேற. இது வந்து ஒரு சாம்பிள், எது அருணாச்சலம்ன்ற அந்த மலை ரூபத்துல இருந்தது சாம்பிள். ஆனா உண்மையில் அது வேற. ஆனா இது மூலமா அது அடைய பெற்ற மாதிரி என்ன வந்து அந்த வார்த்தை, அந்த பெரிதுன்ற தன்மை, திருவண்ணாமலைன்ற தன்மை, இதெல்லாம் வந்து என்ன வந்து ஈர்த்தது. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈர்த்து. ஈர்ப்புன்னா என்ன, சர்க்கஸ்ல என்னவோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் புலிய பார்க்க போறது அந்த குழந்தை, ஆறு வயசு பையன் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கத்தை பார்க்க போறது. மிருகம் எப்படி இருக்கும், எல்லா புஸ்தகத்துல அட்டையில போட்டோவா பார்த்தது, வீடியோல பார்த்தது, நேர தத்ரூபமா பார்க்க போறேன் ஒரு சர்க்கஸ்ல அப்படின்னா அதுக்கு வந்து பலவித உணர்ச்சிகள் போராடும்ல. அங்கேயாவது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுட்டறிவு பொருள் மேல, சுட்டறிவு காட்சி மேலே இந்த நாட்டம், அதனால பலவித உணர்ச்சிகள் வந்து பொங்கி வந்துருக்கும் ஆர்வத்தில். இது வந்து வேற டைப் இல்லை, கிட்டத்தட்ட வந்து என்னென்ன, அதாவது இதுக்கு ஒப்புமையே இல்லையே, உதாரணமே இல்லையே. அதனாலதான் ஆன்ம ஞானத்துக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னு கூட தெரியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சரண்டர் தான் முக்கியம். என்ன நிலையோ அந்த நிலையை போட்டு உடைச்சு சரண்டர், அவ்வளவுதான். அங்க வந்து அது ஏறி 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 உள்ள ஆட்கொள்ளும். அப்படிதான் நாரதருக்கு நடந்தது, அப்படிதான் பகவான் தன்னுடைய அனுபவம். எல்லாருக்குமே இந்த மாதிரி தான், எல்லாருக்குமே இந்த மாதிரி தான். ஆனா அவங்களது வந்து சொச்சமாவே அப்படியே வருது, சொச்சமான தூயதாகவே, சுட்டறிவினுடைய சேர்க்கையே இல்லாமல் அப்படியே போகுது. சுட்டறிவுக்கு எட்டலை, அறிவு அரிதார்க்கு. ஆர்க்கும் அறிவு அரிது, அறியக்கூடியது அல்ற இது, இந்த பெரியதுன்ற இதை.
அதனால என்ன, அதுக்கு அப்படியே சாப்பாடாக போயிருந்தோம். அந்த பேருணர்வுக்கு, அந்த பெரிதுன்ற பேரிழப்புக்கு நம்ம அப்படியே நம்மளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து தயாரான நிலையை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் சொல்கிறார். அறிவரு கிரியன ஆமர்தருமம்மா ஆதிசயம் இதன் செயல் அறிவரிதார்க்கு. அறிவரு சிறுவயதது முதல் அருணா சலம் மிக பெரிதென அறிவின் இளங்க. அறிவரு அதாவது பெருசா வந்து சுட்டறிவுனாலையும் எதுவும் இல்லை, எந்த விதமாகவும் வாழ்க்கைன்றதுக்குள்ள உள்ளேயே வந்து, அதாவது சாதாரண மனிதர்கள் சாதாரண வாழ்க்கை அதுக்குள்ளேயே இன்னும் போகலை. எந்த வேல்யூஸும் எதை பற்றியும் பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை, நியூட்ரலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சொச்சமாக இருக்குது சித்தம். அந்த மாதிரி இதுதான் அறிவரு சிறுவயது. அதாவது ஒன்றுமே அறிவு தெரியாத பிள்ளை பருவத்திலிருந்து அருணாச்சலம் என்றால் எல்லாவற்றையும் மிகப்பெரியது என்று, எல்லாவற்றையும் விட, எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது. சாதாரணமாக சின்ன வயசில், சின்ன வயசுலேருந்து நம்ம வளரும் போது என்னாகும், ஒரே இமேஜ் மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து பவர்ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணும். அதை பொருத்தி பொருத்தி தான் இந்த நான் உடலளவாக அந்த பிறவியில் பிறந்திருக்கிறவரும் தன்னை பூர்வ வாசனைக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிட்டே வரும். உன்னுடைய கோல் என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன, நீ வாழ்க்கையில் எதுவாக போகிற, அப்படி இப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொருத்தி பொருத்தி தன்னை உள்ளுக்குள்ளே எந்த சிலையை நாம் வடித்து கொண்டிருக்கோமோ அந்த சிலை கொஞ்ச நாள் அப்படியே இந்த உலகத்திலையும் அதில் வெளிப்படும். அருமை பெருமைகளில், பணத்தில், அந்தஸ்தில், திறமைகளில், பேச்சில், எல்லாத்துலேயும், சகலத்திலையும், வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அதுதானே ஆர்வம். இதுவே வந்து உள்ள இமேஜ் மேக்கிங் ப்ராசஸ். இது எல்லாமே அறிவரு சிறுவயது அது முதல் அருணா சலமிக பெரிதின பெரிதென அறிவின் இலங்கு. அந்த ஒன்றும் தெரியாத பிள்ளை பருவத்திலேருந்தே பெருசு பெருசு பெருசுன்னு என்னை வந்து அது எப்படி வந்து விழுந்ததுன்னு தெரியல. அப்படி வந்து அது வந்து உள்ளுக்குள்ள தானாக போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வராது அடுத்தல எனக்கு, அருகிலன் அதன் பொருள் அது திரு வண்ணா மலை என ஒருவரால் அறிவுரை பெற்றும். அதுக்கப்புறம் அதாவது திருவண்ணாமலை தான் அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலை தான் அருணாச்சலம்னு என்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு ஸ்தலம், ஒரு இடம், ஒரு கோவில், ஒரு தீர்த்தஸ்தலம், சிவன் வாசம் செய்யும் இடம். அருணாச்சல சிவன்றது வந்து சிவபெருமான் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு உறவுக்காரர் மூலமாக திருவண்ணாமலை தான் அருணாச்சலம் அப்படின்ற வார்த்தை எனக்கு பின்னால் உரைக்கப்பட்டது, பின் நாட்களில் உரைக்கப்பட்டது. சிறு வயதிலேருந்தே இது எனக்கு ஓடின்றிருக்கு. இங்கே தான் கவனிக்கணும், ஆன்ம ஞானம்ன்றதும் அப்படித்தான். அது வந்து எப்படி வந்து நம்மளை ஈர்த்தது, எப்படி ஈர்த்ததுன்றது நம்ம வாயால் விளக்க முடியாது, எத்தையுமே விளக்க முடியாதுங்க. இந்த ஆன்ம ஞான சப்ஜெக்டுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து உள்ள கடந்து உள்கடந்த நிலைகளில் நடக்கிற விஷயங்கள் உள்ளு வரைக்கும், அதாவது புத்தி அறிவு வரைக்கும் தான் பேச முடியுது. இது புத்தி அறிவு வரைக்கும் வந்து எல்லாமுமே பொய் அறிவுகள். அதனால தான் அது எப்படியோ சொல்லி கொடுத்துட முடியுது. அதுக்கப்புறம் வந்து அதுதான் ஆட்கொள்ளும். அதை பகவான் வந்து அற்புதமாக சொல்றது. என்ன சொல்றதுன்னா, அறிவரு சிறுவயது அது முதல் அருணா சலம் மிக பெரிதென அறிவினில் இளங்க, அருகிலன் அதன் பொருள் அது வரைக்கும் எனக்கு புரியல, அது திருவண்ணாமலை மலை என ஒருவரால் அறிவுரை பெற்றும். அது அந்த அருணாச்சலம் தான்ப்பா திருவண்ணாமலை, திருவண்ணாமலை தான்ப்பா அருணாச்சலம், அருணாச்சலம் தான்ப்பா திருவண்ணாமலை, அண்ணாமலையார் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகும் எனக்கு வந்து அந்த ஒரிஜினலாக என்னை தாக்கின அந்த பெரியது 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 பெரியது. அதனாலதான் அவருடைய சீழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா தன் ஆதி இயல், உபதேச உந்தியாரில் ஒரு சீழ்வு, தன் ஆதி இயல் யாது என தான் தெரிகில் பின்
அனாதி அனந்த சத் உந்தி பெற, அகண்ட சிதானந்தம் உந்தி பெற அப்படின்னு உபதேச சொந்தையாளர் ஒரு செய்யுள் வருது. தன் ஆதியியல், நம்முடைய ஆதியியல், நானற்ற தூக்கத்தும் முந்தி பெற, நமது இன்மை நீக்கத்தாலும் முந்தி பெறன்னு சொன்னார் இல்லைங்களா. அதே போல நம்மளுடைய உண்மையான இயல்பு சுரூபம் என்னன்னு பார்த்தா அனாதி. ஆதிக்கு ஆப்போசிட் பார்த்தா ஆதி என்னென்ன ஆரம்பம் உண்டு, இப்போ அனாதி என்னென்ன ஆரம்பமற்றது. அனாதி அனந்தம், அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றது, ஆரம்பமற்ற முடிவற்ற நடுவற்ற இடையற்ற ஊடற்ற மேலற்ற கீழற்ற எல்லாத்தையும் போட்டுங்க. இப்பேற்பட்ட சத்து, சத்துனா இருப்பே, இது இதெல்லாம் வந்து வெளியில வந்து வார்த்தைகள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணிடுமா, அவருடைய உணர்வுல அது எப்படி பார்த்துட்டு வந்திருக்குன்றத அந்த உபதேசமுதியார் இந்த செய்யுள் காமிக்கல. அதை போல இந்த பெரிதுக்கு ஒருவரால் அறிவுரை பெற்றும் திருவண்ணாமலை தான், நீ அருணாச்சலம் ரொம்ப பெருசுன்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்கியே அது வந்து திருவண்ணாமலை தான் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்டாலும் அவருடைய உள்ளுக்குள்ள தாக்கின விதம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மை உண்மை உண்மையா தாக்கி இருக்குல்ல, அதுக்கு இது வந்து மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகலன்றார். நான் பெரிது பெரிதுன்னு நினைச்சின்றதுக்கு இவர் இந்த உறவுக்காரர் வந்து வார்த்தையால எனக்கு சொன்னார், இந்த பாருப்பா நீ அருணாச்சலம் அருணாச்சலம் பேசிட்டு இருக்கேன், அது வந்து திருவண்ணாமலைப்பா, நீ சிங்கம் சிங்கம் புலியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய அந்த வீடியோல பாத்தியே, அதை பாத்தியே, இப்பதான் நம்ம சர்க்கஸ்ல போய் நேர போய் பார்க்க போறோம் அப்படின்ட்டு குழந்தைக்கு சொன்னா, ஏதோ ஒரு குழந்தை வந்து அதுக்கோசரம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து அறிவுரை பெற்றும் சர்க்கஸ்ல தான் நேரம் போய் பார்க்க போறோமே அப்படின்னு ஆர்வம் அதுக்கு கூட மட்டுப்படும் கட்டுப்படும். இங்க வந்து அது திருவண்ணாமலை அதன் பொருள் அருகில அதன் பொருள் அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுரை பெற்றும். அறிவுரை பெற்றும் திருவண்ணாமலை தான் அருணாச்சலேஸ்வரர் நீ நினைச்சிட்டு இருக்க அந்த பிரம்மாண்டம், ஆரம்பம் நடு முடிவற்ற பிரம்மாண்டம் சொன்ன பிறகும் உள்ள வந்து அந்த ஆர்வம் வந்து அந்த தகிப்பு அந்த தவிப்பு அடங்கலை. ஏன் அடங்கலை? இந்த ஆன்ம தவிப்பு மாத்திரம் நேரம் நம்ம அனுபவிக்கணுங்க, அந்த ஒரிஜினல் சீக்கிங் இருக்கணுங்க, அந்த ஒரிஜினல் சீக்கிங் இருக்கிற வரைக்கும் வந்து இருந்தாதான் நடக்கும். அந்த ஒரிஜினல் சீக்கிங்க்கு தான் வந்து குரு தோன்றுவார், அந்த ஒரிஜினல் சீக்கிங்க்கு தான் குருவனுடைய இணக்கம் கிடைக்கும், அணுக்கம் கிடைக்கும். தொடர்ந்து இருந்து பதியன் போட்டு அந்த உணர்வு மயமாகவே அவர் ஒரு ஜோதி பிழம்பா இருப்பார். அந்த ஹீட்டில் இது டபக்குன்னு பத்திக்கும், எப்படி உருமாறிச்சுன்னே தெரியாது, எப்படி கூட்டுப்புழு குழவியா மாறி அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சியாக மாறி சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அதை போல வந்து இது எப்படி வந்து ஆன்ம பொருளாகவே தான் மாறியது என்று தெரியாது. இந்த இந்த ஆன்ம பொருளுக்கு மாத்திரம் அதனால தான் சொன்னாலும் அருணாச்சலம் எல்லாம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னுடைய ஒரிஜினலா தான் எதுவாகவோ அதை கிரகித்து பாவித்து சுட்டறிவையே அற்று வைத்திருந்தார் பார்த்தீங்களா, அந்த பிரமிப்பு, அந்த பிரமிப்புக்கு இந்த வார்த்தை மேட்சாகல. அப்புறம் என்ன நடந்ததுன்றது அவரே சொல்றார். அறிவினை மருளுரு தருகினில் ஈர்க்க அருகுரும் அமயம் அச்சலமாக கண்டேன். அறிவினை மருட்சி பண்ணித்தான், மருட்சி பண்ணித்தன்னா என்ன ஏது நடக்கிறதுன்னே தெரியல, எண்ணத்து மேலேயோ இலக்கு இருக்கு, அந்த பொருளும் என்னன்னு தெரியல. இங்கே வந்து காலுக்கு கீழே கார்பெட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி, பூமி கீழே பொழந்துட்டு அப்படியே போயிடுற மாதிரி, ஒரு அபிஸ் மாதிரி, இப்படி வந்து என்னென்னவோ நடந்தாலும் இப்படி வந்து சுட்டறிவு விழித்து கொண்ட பிறகு இருக்கிற அந்த அறிவு வந்து மருட்சி அடைஞ்சு, அதாவது விளக்கப்பட்டது, இன்னும் டீப்பாக இல்லை,
இதனால தம்பிடி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி தெரியணுங்க, நிதர்சனமா தெரியணுங்க. இந்த இந்த பூ மண்டலத்தையும் ஆளும் சக்கரவர்த்தியா இருந்தா கூட அந்த அந்த தகிப்பு வந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகணுங்க. இதனாலலாம் ஒன்றும் பெரிய இது இல்லைப்பா. இந்த பூமிக்கு நான் தான் அதிபதி, அதனால ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, இது ஒன்றுமே இல்லைப்பா. நான் தான் அதிபதின்றது, நான் தான்ன்றது வந்து ஒரு அற்ப தூசுக்கும் கேவலமான அந்த இது வந்து சர்வசாதாரணமா அவர்கிட்ட பொருந்தி இருந்திருக்கு. அதனால்தான் அது என்ன பண்ணிச்சான், அறிவினை மறுச்சி பண்ணிச்சான். சுத்தமா ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த சைடே நாட்டம் இல்லை. எந்த சைடு நாட்டம் இல்லை, நான்ன்றது உடல் மனம் புத்தி அதில் பண்ற ஹையஸ்ட் அலசல்கள் அதில் வச்சிருக்கிற நான் என்னுடைய நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய அப்படின்னு அந்த வகையரா எதுவுமே அங்கே இல்லை. எதுக்கும் அங்கே ஒரு இடம் கொடுக்கல, இடம் இல்லாமல் போச்சு. இதுதான் வந்து மறுச்சி நடந்திருக்கு. எதனால அது ஈர்த்தது, எது தானே தனக்குள்ள துலங்கி கொண்டிருந்த அறிவில் இலங்கி கொண்டிருந்த மிகப்பெரியது மிகப்பெரியது மிகப்பெரிய மிகப்பெரியது பெருசுப்பா அது பெருசுப்பா அது புத்திபூர்வமான எவ்வளோ பெருசுன்றதுக்கு புத்திபூர்வமாக அவர் விளக்க தலைப்படலை, தனக்கே விளக்கிக்கல, உலகத்துக்கும் விளக்கலை. பெருசு அவ்வளோதான். அப்படின்னா என்ன, பேச்சுக்கு வந்து அடங்காது. அந்த பெருசு வந்து பேச்சுக்கு அடங்காது. ஆகாசம் கூட பேச்சில் சொல்லிடலாம், ஆனால் அது அடங்காது. அந்த காம்ப்ரமைஸும் அங்கே கிடையாது. அதனால் என்ன ஆனால் கம்ப்ளீட்டாக அதனுடைய ஆளுமைக்கு தன்னுடைய சுட்டறிவு எல்லாம் அங்கே எரிஞ்சு போச்சு. அறிவினை மருளுறுத்து மருட்சி பண்ணி அருகினில் ஈர்த்து தான். அருகலை ஈர்க்கணும்னா அங்கே அகந்த இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ இந்த கேள்வியே இவர்கிட்ட வந்து ஏன் இவ்வளோ வந்து சுத்தமாக புரியல எங்கய்யா அப்படின்றத என்ன அர்த்தம், வேற என்னமோவா இருக்குது பதில். கரெக்டாக பதில் வந்து எங்கேயோ இருக்குது. நான் இப்படிலாம் வந்து இது கேள்வியாக மாற்றி கேட்குறேனே தவிர, இப்போ எனக்கு புரியலேன்னு சொல்கிறேனே தவிர, மொத்தத்தில் என் சிற்றறிவுக்கு ஏற்ற விஷயமே இது இல்லை ஐயா. பகவான் ரமண மகரிஷி அற்புதமாக சொல்லிட்டாரு, ஆனால் வந்து அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக புரியுதே தவிர, சுத்தமாக நடைமுறை வாழ்க்கைக்கும் நான் என்ன எனக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜினேஷன், அது இமேஜினேஷனோ அது என்னவோ, இந்த ஆன்ம ஞானம்ன்றது அந்த நான்ன்றது சுத்தமாக எனக்கு என்னன்னு விளங்கலையா, அது பேர் என்ன, அது பேர் என்ன, அதுதான் வந்து மருட்சி. அது உள்ள இருக்கிற பொருள், அது துலங்கி கொண்டிருக்கிற அந்த சந்தேகமாக துலங்கி கொண்டிருக்கிற அந்த தன்மை பெரிய பொருள். அது ஈர்க்குது, அது ஈர்க்குது. அந்த ஈர்ப்பை தான் சொல்றாரு பகவானும், அறிவினை மருளுரு அருகினில் ஈர்க்க அருகுறும் அமயம் அச்சலமா கண்டே. அச்சலம்னா ஒரு ஒரு மீனிங் தான் மலை, இன்னொரு உண்மையான மீனிங் என்ன, ஸ்டில்னஸ், அன்மூவிங், அன்மூவிங், நான் மூமெண்ட், இயக்கமற்ற தன்மை. அருகூறும் சமயம் அச்சலமா கண்டே. ஆமா, அருகூறும்னா என்ன, இவர் உண்மையா சொல்றது வந்து உள்ளுக்குள்ள நான் பார்த்தேன். வெளியில இருந்து அருணாச்சலத்தோடு ஒப்பிடுறாரு. திருவண்ணாமலைன்ற அந்த க்ஷேத்திரத்தை நோக்கி வரும்போது பார்த்தா மலை மாதிரி இருந்தது, ஆனா உண்மையில இது மலைதான். ஆனா இந்த பெரிது, இந்த பெரிது வந்து ஒரு சாம்பிள், சாம்பிள் ஆஃப் தட் விச் ஐ ஹேட் ஆல்ரெடி சீன். நான் என்ன பார்த்துட்டு இருந்தேனோ அந்த பெருசு, அந்த பெருசுனுடைய ஒரு சாம்பிள் இது. உண்மையில் நான் பார்த்தது என்ன, ஸ்டில்னஸ், அசைவில்லாத மூமெண்டே இல்லாத ஒரு பேரிருப்ப, அதனுடைய வெளி வடிவம் புறக்காட்சி, புறக்காட்சி இது. அந்த புறக்காட்சிக்கு அமைந்த பெயர் அருணாச்சலம். உண்மையில் அது அச்சலம். அந்த அச்சலம்ன்றது வந்து
இது அருகூறும் அமையும் அச்சலமாக்கேன். ரெண்டு இதுங்க, ஒன்று வந்து ஆன்மானுபவம் அங்கே சித்திச்சாச்சு எங்க 16 வயசுக்கு வீட்டில், அதுக்கப்புறம் தான் வராரு. அண்ணா வந்து ஏதோ கோபமாக கேட்க, இந்த மாதிரி எப்போ பாரு தியானத்தில் உட்காந்துருக்கேன் எதுக்கு படிப்புன்னும் போது, ஆமாம் கரெக்டு அண்ணா சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு நேரடியாக திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த அருணாச்சலம்ன்ற அந்த பெரிய பொருள் இருக்கிற இடம். ஸோ முன்னாடியே எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, முன்னாடியே எனக்கு ஆன்ம அனுபவம் சொல்லப்படுற பேரிருப்பு பேரிருப்பு உள்ள பொருள் அதுதான் அப்படின்னு அதிலேயே தோய்ந்து விட்டார், முடித்து விட்டார், அதுவாக ஆகிவிட்டார். இப்பொழுது புறக்காட்சியாக கரெக்டாக ஈர்க்கிறது. எப்போ அதே வார்த்தை அந்த பெரியதுக்கு, அந்த அருணாச்சலம்ன்ற பெரியதுக்கு சாம்பிளாக திருவண்ணாமலை தான் அப்படின்ற அந்த வார்த்தை மூலமாக திருவண்ணாமலையை நோக்கி வந்து அருகுறும் அமையம் அச்சலமாக கண்டேன். கிரி போல மலை போல வெளித்தோற்றத்துக்கு இருந்ததே தவிர இது வந்து நம்மளுடைய புத்திக்கு ஏன்னா அப்பேற்பட்ட வேலையை எனக்குள்ள அது பண்ணிச்சு. எல்லாரோட புத்திகளையும் ஆன்ம ஞானம் வரத்துக்கு முன்னாடி இப்படித்தான் பண்ணும், எப்படி பண்ணும் எப்படி ஆட்கொள்ளும்ன்றது வந்து தெரியாது. ஆனால் பூர்வ அனுகிரகத்தினால ஃபஸ்ட்டு அந்த சுப வாசனை முழித்து கொண்டாலே விழித்து கொண்டாலே இந்த நாட்டம் வந்துடும். ஆனால் பொருள் என்னன்னு தெரியாது. அந்த நாட்டத்தினுடைய தகிப்பு ஏற ஏற வந்து எல்லாம் சிதிக்க ஆரம்பிச்சிடும். பொருள்கள் இல்லை, இந்த உலக விஷயங்கள் இல்லை, அந்த ஞானம் வந்து ஊன்றி நிற்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள் சேட்டரை அது அறவே இல்லாமல் பண்ணிடும். இது எப்படி வந்து என்னை கம்ப்ளீட்டாக வெளியில் அருணாச்சலம்ன்ற வார்த்தை சிறு வயதுலேருந்து வந்தது. அப்புறம் நான் ஆன்ம ஞானமும் அடைஞ்சிட்டேன் 16 வயசுக்கு மரண அனுபவத்தில், மதுரையில் ரூமில் படுத்துன்னு மரண அனுபவத்தை நேரையே ஃபேஸ் பண்ணி அதையும் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, ஆமாம் நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும், நம்மளுடைய பர்பஸ் இதுவே கிடையாது, அந்த பெரிய பொருளை நீக்கி போயிடுவோம். வந்து பார்த்தா இங்கே கிரி ரூபத்தில் இருக்கே தவிர, ஆனால் நம்மளை சுழட்டி சுழட்டி சின்ன வயசுலேருந்து அடித்ததே வந்து இந்த கிரி ரூபமாக இருக்கிற இதே திருவண்ணாமலையா உருவமாகவும் இருக்கின்ற தோன்றிய காட்சி பொருளாக இருக்கின்ற அருணாச்சலம் என்று பெயரிடப்பட்டுள்ள இதுவாகவும் இருந்தாலும் உண்மையில் அது வந்து அன்மூவிங் இருப்பு, அதாவது பேரிருப்பு, இயக்கமற்றது, அச்சலமாக கண்டேன். ரெண்டு அர்த்தம், உள்ளுக்குள்ள உண்மையான ஞான சுரூபத்தை தேடி போகும் பொழுது மனம் புத்தி அகந்த எல்லாம் அழிஞ்சுப்படும், எல்லாம் அழிஞ்சு தூய வெளி இருப்பு மத்திரம் இருக்கும், அது தானே பேச ஆரம்பிக்கும், தானே பேச ஆரம்பிக்கும். அதனுடைய பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டமே ஒன்றும் இல்லைன்னு தெரியும், அது சர்வசாதாரணமாக ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கும். அதை போல் அனுபவம் அங்கே அடைந்தாலும் புறத்தோற்றத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல அந்த தேகம் வாழ்ந்தாகணும்ல, அதுவும் அதையே உரைக்கும். நினைக்க முக்தி அருணாச்சலம்னு வாங்க, நினைக்க முக்தி திருவண்ணாமலை அக்னிஸ்தலம்னு வாங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆக்சுவலாக ஸ்பார்க்ஸ், தாட் ஃப்ளாஷு, ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஒரு 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 எண்ணம், எண்ணமாக அது வெளில வந்திருக்கே தவிர எண்ணத்துக்கு முன்னாடி உணர்ச்சி, அந்த உணர்ச்சி எல்லாமுமே வந்து ஜொலிப்பு, ஃப்ளாஷு, ஃப்ளாஷு. ஆக்சுவலாக நம்ம என் உடலுக்குள்ளே வாழறவங்களாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆன்ம ஞானம் தெரியாத வரைக்கும். ஆன்ம ஞான அனுபவம் நோக்கி போகும்பொழுதே உடல் பெரிஃபெரியெல்லாம் விட்டு என்னமோ பெரிய தன்மை ஆட்கொள்ளும், எல்லா டைமென்ஷன்லேயும் கம்ப்ளீட்டு மாறுதல்கள் நடக்குங்க. உடல் மனம் வந்து எங்கேயோ எகிரி போயிடுங்க, மனம்னு தனி உணர்ச்சி தனி எண்ணங்கள்லாம் தாண்டவே ஆடாது. அப்படிதான் சேட்டர்லாம் குறைக்க முடியுமே தவிர, இப்படிலாம் சேட்டர்லாம் குறைக்கிறதுக்கு உள் பேச்செல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து பர்பஸா அருகதையாக கிடைக்கணும், எனக்கு இதுதாயா வேணும் அப்படின்ற மாதிரி உண்மையான நானை தெரிஞ்சுக்கணும்பா. எனக்கு இந்த இவன்களோட உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற நான் என்னை, என்னால் என்னோடு, என்னுடன் எனக்கு, என்னுடைய எண்ணில் இந்த எண்ணங்களோட எனக்கு சங்காத்தம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு தீர்க்கமான இது எடுக்கும் பொழுது இதையும் கொண்டு
உடனே வந்து இங்க வந்து எல்லாம் வந்து அப்படியே வந்து இழந்துட மாட்டோம், இதுவாயிட மாட்டோம், உயிர் போயிடாது, அப்புறம் பிசினஸ் நின்று போயிடாது, எதுவுமே ஆகாது. உள்ளுக்குள்ள நடக்கிற மறுமலர்ச்சி. ஒரு பெண் வந்து எப்படி வந்து கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தால், கல்யாணமான பிறகு, கல்யாணமான மனைவி ஆன பிறகு, அதுக்கு பிறகு குழந்தையும் கர்ப்பம் தாங்கிய பிறகு என்னென்னலாம் அவகிட்ட கம்ப்ளீட் ஒரு மெச்சூரிட்டி லீப்ஸ் எடுக்கிறது. அதை போல் இங்கே வந்து பெரிய பொருள் ஆட்கொள்ளும் பொழுது நீ அதற்கு ஆசைப்பட்டுட்டேன்னா, அதை கேட்டுட்டேன்னா, அது எப்படியோ உன்னை ஈர்க்க ஆரம்பிச்சிடும், அதை நோக்கி அவனோட ட்ராவல் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து புறச்சூழ்நிலைகளையும் சேர்த்து தான் அது மாற்றம் அற்புதமாக நடக்குமே தவிர, என்னுடைய பிராரப்தத்தில் நான் திருவண்ணாமலையில் வந்து இப்படி வந்து உட்கார்ந்தேன், துறவு மாதிரி உட்கார்ந்தேன். ஏன்னா துறவு மாதிரி உட்கார்ந்துருந்தாருன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி அருணாச்சல அக்ஷரமண மாலையில் பாடியிருக்காரு. 108 கன்னிகள் வந்து பாடியிருக்காரு அருணாச்சல அக்ஷரமண மாலையில். ஸோ இங்கே வந்து எல்லா உணர்ச்சிகளையும் சேர்த்தது தான் வந்து ஞானம். அதில் வந்து இங்கே வந்து இல்லறம், துறவரம், எந்த நடைமுறை வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை, மூணு வாழ்க்கை, எந்த வாழ்க்கையும் கிடையாது. உண்மையான நானை தேடி போகிற தகிப்பு. இவருக்கு தகிப்பு எப்படி வந்தது? பெருசு பெருசு பெருசு. அப்புறம் அருணாச்சலம்ன்ற வார்த்தை அதுவே ஒரு சம்பவமாக அமைந்து ஆன்ம ஞானம் அடைந்த பிறகு 16 வயசுக்கு அப்புறம் வரார். இங்கே வரார். இங்கே வந்த பிறகு சாம்பிள் பேஸ் மாதிரி மலை போல நின்றுன்னு இருந்தது. உண்மையாக அந்த தன்மை தான். என்ன மலை என்ன காமிக்கிறது? அன்மூவிங், ராக் ஸ்டெடின்னு வாங்கல, கல் கல் சிலை போல, கல் மலை அப்படி நிற்கிறது. உண்மையிலையும் ஆன்ம பொருளும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிறதும் கல் மலை போல பெரிய பொருள், பெரிய பொருள், வேஸ்ட்னஸ், அன்இமேஜினபிள். அதனால தான் புத்தியை அடக்கி படுக்க வச்சுருக்குது, புரியுதா? ஸோ அப்பேற்பட்ட பொருளை நோக்கிய பிரயாணம் அதுதான் உள்ளுணர்வு. அதனோட தன்மை ஸ்டில்னஸ், அச்சலம், இயக்கமற்றது, தான் தானாகவே ஒரு பொருளாக சர்வமாக இருப்பது. இதை வந்து அடுத்த இதில் தொடரும், அடுத்த செய்தி போகும்.